வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வசனத்திலே யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதை நினை என்று குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறார் என்றால், அந்த காரியத்தை தேவ ஜனங்கள் மறப்பார்கள் என்பது ஆண்டவர் தெரியும். ஆகையால் தான் ஓ இஸ்ரேல், ரிமெம்பர் தீஸ், இதை நினை என்று சொன்னாலே இந்த காரியத்தை மக்கள் மறப்பார்கள் என்பதை அறிந்துதான் இதை நினைக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார். எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட, தேவனால் சொல்லப்பட்ட கருத்தை நினை. எதை நினைக்க வேண்டும் என்றால், ரிமெம்பர் தீஸ் விச் ஆர் செட் இன் திஸ் வர்ஸ், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நினை என்று ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, அதாவது யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொன்னால் த ஹோல் ட்ரைப் ஆஃப் இஸ்ரவேலைஸ், இஸ்ரவேல் உள்ள 12 எல்லா ஜனத்தையும் குறித்துத்தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலராகிய சகல ஜனங்களே, இந்த காரியத்தை நினையுங்கள் என்று கத்த சொல்லுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆவிக்குரிய ஆசாரி இஸ்ரவேலராக இருக்கின்றோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் ஒரு வசனத்தை கூட வாசித்துக்கொள்வோம். கலாத்தியருக்கு நிறுவோம். கலாத்தியர் 3 29 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் அது தேவனுடைய சுதந்திரமாளியாகவும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினாலே ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் நமக்கும் நம்ம ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கும் நாம் யாரு? அது ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, அது சாராளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, இன் கிரைஸ்ட் வி ஆர் எலிஜிபிள் டு இன்ஹெரிட் த பிளஸிங்ஸ் ஆஃப் ஆல் ப்ராமிசஸ். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாம சுதந்திரவாளி அல்லது பங்காளி. யாக்கோபு கொடுத்திருந்தாலும் சரி, யாருக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் மூலம் தேவன் கொடுத்த இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளி, வாக்குத்தத்து ஆசீர்வாதத்துக்கு பங்காளி. ஏன் கிறிஸ்துவின் மூலம் இந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இங்கே இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை. நீ என் தாசன்,
நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே என்னால் மறக்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், ஸ்தோத்திரம், இவைகளை நீ நினை, இவைகளை மறந்து விடாதே என்று கத்த சொல்லுகிறார். அதில் ஒரு வார்த்தையை நாம் இந்த காலவெளியில் தியானிப்போம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யூ ஆர் மை சர்வன், ஐ ஹவ் ஃபார்ம்ட் யூ. மீண்டும் சொல்லுகிறார், யூ ஆர் மை சர்வன், நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. God says, you shall not be forgotten of me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I will never forget you. உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றாரே. ஆண்டவரை குறித்து நாம பார்க்கும் போது சொல்லியும் செய்யாதிருக்க அவர் He is not a man to lie. பொய் சொல்ல அவர் யார் அல்ல, மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. எபிரேயர்ல ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆங்கிலத்தில் வாசிப்பீர்கள் என்றால் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹி ஹஸ் ஆல் அல்மைட்டி பவர். அவருக்கு எல்லாம் அவர் சொன்னாலாகும் செய்ய முடியும். ஆனால் அவரால் ஒருபோதும் ஒரு பொய் கூட என்ன செய்ய முடியாது. எனக்காகவும் பொய் சொல்ல மாட்டாரு, உங்களுக்காகவும் பொய் சொல்ல மாட்டாரு, அவருக்காகவும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டார். எபிரேயர் 6 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் என்ன, சத்திய பரர், சத்திய பரர், ஹி இஸ் ட்ரூத். அவர்தான் சத்தியம். சத்தியம் என்றாலே அது சத்தியம்தான். எக்காலத்தில் அந்த ஆல்ட்ரேஷன் என்ன செய்யாது, இருக்காது. அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துடுங்க, லிட்டரலாக இந்த வசனத்தை இஸ்ரவேல் மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமின் காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்பட்ட, ஸ்தோத்திரம், நெருக்கப்பட்ட, இந்த நெருக்கங்களுக்கெல்லாம் அவர்கள் தான் காரணம். உபாகமத்தில் மோசையோடு கூட சொல்லும் போது, நான் இப்போ சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம், லேவியராகமத்தில் 26 அதிகாரத்தில் நினைக்கிறேன், இல்லாவிட்டால் மீறும்போது உன்னை நான் கடுமையாக சிற்றிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜனத்தை சொன்னபடியே செய்த அந்த ஜனத்துக்கு என்ன செய்தார், என்ன சார் சொல்லுங்க, As he had promised to them, he has done to them. அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். முதலாவது அவர்களுக்கு அதிக கொடுமை கொடுத்தவர்கள் எகிப்தியர்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக யோசேப்பின் மூலமாகத்தான், ஒரு எபிரேய வாலிபன் மூலமாகத்தான் அந்த எகிப்தியர்கள் வந்த பெரிய பஞ்ச காலத்தில் காக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவனுடைய காலத்துக்கு பின்பு மோசேயை அறியா, அதாவது யோசேப் அறியாத ராஜா வந்து இஸ்ரவேலர்களை மிகவும் என்ன செய்தான், ஒடுக்கினான். ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல, எப்படி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த கொடுமையான காலத்தில் தான் மோசே பிறந்தார். ஆனால் மோசே 40 வருஷம் அந்த எகிப்திலே வாழ்ந்து, பின்பு 40 வருஷம் வனாந்தரத்து போய் 80வது வயதில் தான் மோசே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கர்த்தர் பிரித்து கொண்டு வர்றார். அப்படி என்றால் 80 ஆண்டுகள், அதுக்கு முன்னாலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, மோசே ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கையின்படி கர்த்தர் அவர்களை நினைத்தருளி மோசே கொண்டு அற்புதமாக அவர்களை விடுவித்து என்ன செய்தாரே, கொண்டு வந்தார். பின்பு நியாயாதிபதிகளின் காலத்தில் கானானிய ராஜாக்களால் பல
பதினஞ்சு வருஷம், இருபது ஸ்தோத்திரம், பத்து வருஷம், மீதி ஆண்டுகள் பதினெட்டு, இப்படி பல நெருக்கத்துக்குழுந்தார்கள். ஒவ்வொரு நெருக்கத்திலேயும் கர்த்தர்களை காப்பாற்றினார். பின்பு அசீரிய பேரரசர்கள், நம்ம சாலமுடைய காலத்துக்கு பின்பு அசீரிய எம்பையர் அப்ரசுதம் பத்து கோத்திரத்தாரை அப்படியே அடிமைகளாய் கொண்டு போய் அவர்கள் தேசத்தில் சமாரியர்களை கொண்டு குடியமர்த்தி இவர்களை அப்படியே நாடு கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் 175 ஆண்டுகள் நெருக்கத்தை அனுபவித்தார்கள். ஆனாலும் கர்த்தர்கள் என்ன செய்யல, என்ன சொல்ல, கைவிடல. பாபிலோன் ஸ்தோத்திரம் பிசி 606 பாபிலோனியர்கள் யூதாவை கேப்சர் பண்ணி கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம் அங்கே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறைப்பட்டார்கள். பின்பு மேதிய பெர்சியர்கள் கிரீஸ் இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோம் அரசாங்கத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப உபத்திரவப்பட்டாங்க. 70 ரோமர்கள் அவர்களை தேசமே இல்லாமாக்கிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த தேசத்தையே இழந்து போனாங்க. 70 1948 வரைக்கும் அவர்களுக்கு சொந்த நாடு இல்லாம தான் இருந்தாங்க. அவர்கள் திரும்ப யுத்தத்தினால் தங்கள் நாட்டை சுதந்திரிக்கல. முதல் உலக யுத்தம் நடந்தது, இரண்டாவது உலக யுத்தம் நடந்த பின்பு ஸ்தோத்திரம் அவர்கள் தேசம் அவர்களுக்கு திரும்ப கிப்டாக கொடுக்கப்பட்டது. தங்கள் தேசத்தை எப்படியாவது பிடிக்கணும் என்று யாரோடு அவர்கள் யுத்தம் செய்து தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரு கிப்டாகவே கர்த்தர் கொடுத்த இடம் மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் நேஷனாக இருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா சயின்டிஃபிக்கல், மெடிக்கல், விவசாயம் எல்லா துறைகளிலும் நம்பர் ஒன் தேசமாக விளங்கி உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக, அச்சுறுத்தலன்னு சொன்னால் உலகத்துக்கே ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக, எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளரி நேசனாக, சிறிய தேசமாயிருந்தாலும் அநேக நாடுகள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை கண்டு அஞ்சத்தக்க நிலையில் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்தருளி செய்தார். கர்த்தர்களை ஒருபோது கைவிடவில்லை. கர்த்தர் அவர்களை நினைத்து கிரியை செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த ஆண்டவர் தான் நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார், நான் உங்களை இணைச்சதில்லை, மறப்பதில்லை என்று கத்த சொல்லியிருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.